விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் விஷச்சாராயம் குடித்து 14 பேர் உயிரிழந்த நிலையில் விஷச்சாராய மரணம் தற்பொழுது கொலை வழக்காக மாற்றம் செய்து காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு ஏற்கனவே மாற்றம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். விஷச்சாராய மரணம் தற்பொழுது கொலை வழக்காக மாற்றம் செய்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக விபச்சாரத்தை அறிந்து 22 மணி இருந்த விவகாரம் என்பது தமிழக காவல்துறை தொடர்ந்து அதிரடி நடவடிக்கை என்பது மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்தில் இந்த விபச்சாரத்தை தடுக்க காவலர்கள் மீதும் குறிப்பாக உயரதிகாரிகள் வரை அவர்கள் மீது கடும் துறை ரீதியான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் இந்த விபச்சாரம் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடும் நடவடிக்கை என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் 22 பேர் பலியான விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 3 வழக்குகள் சித்தாமூர் மற்றும் மரக்காணம் ஆகிய பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை சிபிசிஐடிக்கு மாற்ற தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த அடிப்படையில் சிபிசிஐடியும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியிருக்கிறது. இருப்பினும் இந்த மாவட்ட தனிப்படை போலீசார் குறிப்பாக வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் ஒரு 6 தனிப்படை என்பது இந்த மெத்தனால் என்ற விஷச்சாராயம் மூலமாகத்தான் இவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை விசாரணையின் மூலம் அம்பலப்படுத்தினார்கள். குறிப்பாக இந்த மெத்தனால் எங்கிருந்து கிடைக்கிறது என்பது குறித்து அடுத்தடுத்த விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த ஒரு கெமிக்கல் ஆலை வியாபாரி இந்த மெத்தனாலை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக இளைய நம்பி என்ற அந்த கெமிக்கல் ஆலை உரிமையாளரை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தார்கள். அவருடன் சேர்த்து ஒரு 4 பேரும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இவர் வைத்திருந்த 1200 லிட்டர் மெத்தனாலை கள்ளச்சந்தையில் இவர் விற்பனை செய்ததன் மூலமாகத்தான் இந்த விஷச்சாராயம் என்பது இதுபோன்று விற்பனை செய்யப்பட்டு பலர் உயிரிழக்க காரணமாக இருந்தது தெரிய வந்தது. குறிப்பாக இந்த 8 லிட்டர் விஷச்சாராயம் அதாவது மெத்தனால் என்பது விற்கப்பட்டிருப்பதாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 1192 லிட்டர் மெத்தனாலை உடனடியாக தனிப்படை போலீசார் யார் யாரிடமெல்லாம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் தற்போது பறிமுதல் செய்யவிருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதனால் ஒரு மிகப்பெரிய உயிர் இழப்பு என்பது அதாவது கள்ளச்சாராயத்தையும் குறிப்பாக இந்த விஷச்சாராயத்தையும் குடித்து உயிரிழப்பதை தடுத்து நிறுத்தியிருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு 22 பேர் பலியான விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கொலை வழக்காக மாற்றி தற்போது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இதுபோன்று மெத்தனாலை பயன்படுத்தும் ஆலைகள் யார் தொழிற்சாலைகள் எங்கெங்கு இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து அவற்றை முறையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதா, அவை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, அவற்றின் கையிருப்பு நிலை என்ன என்பது குறித்து அந்தந்த மாவட்ட கண்காணிப்பாளர்கள் காவல்துறை ஆணையர்கள் உடனடியாக சென்று விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக காவல்துறை டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கிருஷ்ணா, தற்பொழுது முதற்கட்டமாக 13 பேர் மீது இந்த கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 13 பேரின் விவரங்கள் என்ன? மெத்தனால் யார் யார் விற்பனை செய்கிறார்களோ அவர்களும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். அந்த 13 பேருடைய விவரம் சொல்ல முடியுமா? குறிப்பாக இந்த 13 பேர் என்று பார்க்கும் பொழுது முதற்கட்டமாக இந்த கெமிக்கல் ஆலையின் உரிமையாளர் இளைய நம்பி என்பது மூலமாகத்தான் இந்த 1200 லிட்டர் மெத்தனால் என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் இவரது கெமிக்கல் ஆலை நஷ்டத்தில் போன காரணத்தினால் அவர் இருப்பு வைத்திருந்த இந்த மெத்தனாலை தான் பலருக்கும் விற்பனை செய்தது தெரிய வந்திருக்கிறது. சுமார் 1 லிட்டருக்கு 66,000 ரூபாய் என்ற அடிப்படையில் இதை விற்பனை செய்திருக்கிறார். அதையும் பரகத்துல்லா என்கிற ராஜா என்ற பாண்டிச்சேரியைச் சேர்ந்த நபருக்கு அவர் விற்பனை செய்திருக்கிறார். அதே போன்று 7 முறை என்பவருக்கும் விற்பனை செய்திருக்கிறார். 6 பேரல்களில் 200 லிட்டராக இருக்கும் இந்த மெத்தனால் என்பது விற்பனை செய்யப்பட்ட இருந்ததாகவும் அதில் குறிப்பிட்ட இந்த 8 லிட்டர் சாராயம் என்பது அந்த மெத்தனால் என்பது விற்பனை செய்யப்பட்டு அதைத்தான் இந்த பலியானவர்கள் குறித்து உயிரிழந்திருப்பதாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5 லிட்டர் மரக்காணத்திலும் 3 லிட்டர் சித்தாமூரிலும் விற்பனை செய்திருக்கிறார்கள். இவற்றை குறித்துதான் இவர்கள் பலியாயிருக்கிறார்கள். தொடர்ந்து மீதமுள்ள இந்த 1192 லிட்டரும் பல்வேறு இடங்களில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அவை யாரும் குறித்து உயிரிழக்கூடாது என்பதற்காக தமிழக காவல்துறையின் தனிப்படை போலீசார் தீவிரமாக செயல்பட்டு அந்த அனைத்து மெத்தனாலையும் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இவ்வாறாக இளைய நம்பி, பரகத்துல்லா மற்றும் 7 முறை உள்ளிட்ட இந்த விஷச்சாராயத்தை விற்பனை செய்த 13 பேரையும் தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.